தேவர் சமுதாயம், ஏன்டா நீ தேவரானா திருடங்களா, தேவர் சமுதாயம் கூட திருடன் பேசுற அளவுக்கு இருக்குது. அதான் ஏற்கனவே ஒரு இருந்துச்சு இந்த ஏரியாக்கள்ல, ஒரு சட்டங்கள் முதல்ல இருந்தது. அதாவது நெல்லை மாவட்டம், இப்போ வந்து ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டம், அது தென்காசி நெல்லை மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், இதில் தான் வந்து இந்த ஜாதிங்கிற ரீதியான பிரச்சனைகள் காவல்துறையால் வருதுங்கிறதுனால தான் முதல்ல இருந்தவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஜாதிகளை அதிகாரிகளை இங்கே இல்லாத அளவுக்கு பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ பழையபடி அதே நிலைக்கு வந்துருச்சு. தமிழக அரசுகிட்ட கேட்கறதுக்கு என்னுடைய எங்களுடைய இது என்னென்னா, மெஜாரிட்டியான இருக்கக்கூடிய சமுதாயம் இந்த மூணு மாவட்டத்தில் அந்த அதிகாரிகள் இல்லாமல் இருந்தாலே இவங்களை புறாத்தி வேற பக்கம் போடலாம். அப்படி போட்டாலே இந்த சாதி பிரச்சனை இங்கே பெருசாக வராது. ஏன்னு கேளுங்க, இப்போ இந்த ஒரு சாதி பிரச்சனை வருது, இப்போ இந்த வன்னிக்குணந்தில் தேவர்வளத்தில் நடக்குதுன்னா, நடக்கிறதுக்கு முன்னாடி வேறு சாதிக்காரன் பிரச்சனை பண்ணுறாங்க, அதிகாரிகள் பண்ணுறாங்க. பிரச்சனை வந்ததுக்கு அடுத்து அதை சரி பண்ணுறதுக்கு யாரை கொண்டு வராங்க, அவன் ஜாதிக்காரனை. தேவமாரி பாதிக்கப்பட்டால் தேவமாரை கொண்டு வந்து காமர் மீஸ், நாடார் பாதிக்கப்பட்டால் நாடாரை கொண்டு பாதி இது பண்ணுறது, இப்படி இது பண்ணுறாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எங்களுடைய வேண்டுகோள் தமிழக அரசுக்கு கவனத்துக்கு போனால், ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பண்ணும்போது நாங்கள் அதை நான் சொல்ல வேண்டியிருக்கோம். இந்த மூணு மாவட்டத்தை பொறுத்தவரை தேவமாறு தேவர்கள், தேவர் அதிகாரிகள், நாடார்கள், தேவேந்திர குலவர்கள், இந்த மூணு வேறு மூணு சமுதாயம் மட்டும் இந்த மாவட்டத்தில் அதிகாரிகள் இல்லாமல் மற்ற சமுதாயத்தை சேர்ந்த அதிகாரிகளோ மற்றவங்களோ இருந்தாங்கன்னா ஒரு எந்த பிரச்சனையும் இந்த மூணு மாவட்டத்தில் வராது. இது வந்து இப்போ இருக்கிறதுலையே, இப்போ நான் ராமநாதபுரம் மாவட்டம் பசுமன், ஒரு காலத்தில் வந்து ஜாதி சண்டையினால் எங்கே இருக்கோ அங்கே தான் இருக்கும். இன்றைக்கி எங்கள் மாவட்டங்கள்லாம் ராமநாதபுரம், சிவகங்கையெல்லாம், ஒருங்கிணைந்த ராமநாதபுரம், விருதுநகர்லாம் இப்போ ரொம்ப பக்குவத்துக்கு வந்துருச்சு. ஆனால் அங்கே இருந்து வந்தவங்க தான் இங்கே எல்லாருமே. ஆனால் இந்த மாவட்டம் மட்டும், இந்த ரெண்டு மாவட்டம் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் சாதி மோதல் பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குன்னா, அதுக்கு காரணம் என்னைய பொறுத்த என்ன சொல்கிறேன்னா, அந்த அதிகாரிகளை பொறுத்து தான் சொல்கிறேன். ஒவ்வொருத்தருடைய லாபிகளும் வேறு மாதிரி இருக்குது. அவங்கவுங்க சாதிகளுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த மூணு சாதி, தேவமாரி இருக்க வேண்டாம், நாடார் இருக்க வேணாம், தேவேந்திர குலவளர் அதிகாரி இல்லாமல் இந்த ரெண்டு மாவட்டத்தில் பார்த்தால் எந்த பிரச்சனையும் என்னைய பொறுத்தவரை என்னுடைய அது வராது. என்னடாச்சுன்னா, இப்போ ஒரு தேவமாரி ஒரு அதிகாரிகள் இங்கே ஒரு ஆள் இருக்கிறாரு, ஒரு கடுமையாக ஒரு பிரச்சனைக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, மற்ற சாதிக்காரன் சாதி பார்த்து தான் பண்ணுறாங்கன்னு மற்ற சாதிக்காரன் நினைக்கிறாங்க. ஒரு நாடார் அதிகாரி இருக்கார், இப்போ சபாபதிங்கிறவரெல்லாம் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர், அவர் எப்படி பண்ணாலும் மற்றவங்களுக்கு எங்களுக்கு எப்படி தெரியும், ஜாதி தான் பண்ணுறாரு. இப்போ அருள்நிதி இருக்கிறாரு, அவர் வந்து ஒரு தேவமாருக்கு பிடிக்காத ஜாதியாக இருந்தால் என்ன நினைக்க வேண்டியிருக்குது, அப்போ இவர் தான் பண்றாங்க அப்படிங்கிற என்ன வரும். இந்த ரெண்டு மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த மூணு ஜாதியும் இல்லாம மற்ற எந்த ஜாதியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லாம இருந்தா எந்த பிரச்சனை வராது. அதனால இந்த அதிகாரிகளை பொறுத்தவரை, இந்த அதிகாரிகளை பொறுத்தவரை, இந்த அதாவது காவல்துறைக்கு, இந்த ரெண்டு மாவட்டமும் அமைதியா இருக்கணும், இந்த மூணு மாவட்டமும் அமைதியா இருக்கணும், அரசுக்கும் கெட்ட பேர் வரக்கூடாது அப்படின்னா, இந்த நடவடிக்கை எடுத்தாலே, இப்ப வடநாட்டுல இருந்து வர்றாங்க ஐபிஎஸ் அதிகாரிகள் வர்றாங்க, அவங்களால எந்த பிரச்சனையும் பெருசா இருக்காது, ஏன்னா அவங்க ஜாதி பார்க்க மாட்டாங்க. அது போக என்ன ஒண்ணு சொல்றேன், ஒரு பைக்கில் போகும்போது ஒருத்தர் மஞ்சக்கீரை கட்டியிருக்கான், இது அவனுடைய அடையாளம். அவன் தப்பு பண்ணி வேற ஜாதிக்கு இடைஞ்சல் பண்ணானா, அவன் மேல கேச போடுங்க. ஏன்டா கயிறு கட்டணும் அடிக்கிறது, நேதாஜி படத்தை வண்டியில் ஓட்டினா கிழிக்கிறது சண்டை போடுறது, தேவரையா படத்தை போட்டா ஓட்டுனா அதை ஜாதி ரீதியா, அதை ஜாதி ரீதியா பார்த்துக்கிட்டு இது பண்றது, அது அவனுடைய உரிமை. முதல்ல வந்து இந்தியன், அடுத்து தமிழன், அடுத்து அவன் ஜாதி, தேவராக இருந்தாலும் சரி நாடாக இருந்தால் அவனுடைய ஜாதி, அவனுடைய அவனை அடுத்த சாதிக்கு இடைஞ்சலோ வேற ஜாதிக்கு இடைஞ்சல் பண்ணி பண்ணுறானா கேச போடுங்க, என்ன பண்ணுங்க. அவன் ஜாதி இப்போ வட மாநிலத்தில் இல்லையா, ரெட்டின்னு போடுறாங்க, நான் இப்போ யாதவன் போட்டு பேர் போடுறாங்க, இப்போ மோடிங்கிறது ஒரு ஜாதி தான், எல்லாருமே அவங்க ஜாதியை வந்து தைரியமாக இது பண்ணுறாங்க இல்லையா. இன்னைக்கு வர்ற ஐபிஎஸ் அதிகாரி கூட அந்த எம்பளத்தோடு தான் வர்றாங்க எங்கேயும், அது அவங்களுக்கு பெருமையாக இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் என்ன பிரச்சனைங்கிறேன்,